வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திருமகள் சேனலின் சார்பான அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவு ஃபுல்லாக தேங்காயை பற்றி தான் இருக்குது. ஒரு தேங்காய் மரத்துலேருந்து அறுத்து அதை தேங்காய் எண்ணெயாக பாட்டிலில் அடைக்கிற வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு பின்னாடி இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம வயலில் நிறைய தென்னை மரம் இருக்குது. ஆனால் நாங்கள் தென்னை மரத்தை வந்து குத்தவைக்கு எடுக்கலை, வயல் மட்டும்தான் குத்தவைக்கு பார்க்குறோம். ஸோ நமக்கு ரெண்டு தென்னை மரம் விட்டுருக்காங்க, அதில் இருக்க காயெல்லாம் அறுத்தோம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த காய் அறுக்கும் போது சொல்லியிருந்தோம், நம்ம வந்து ஒரு சின்னதாக ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், தேங்காயிலேருந்து தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அவங்களோட ரெஸ்பான்ஸ் சொல்லியிருந்தீங்க, சூப்பர் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒருத்தர் மட்டும் சொல்லியிருந்தாங்க, ரெண்டு மரத்தோட தேங்காயை வச்சு நீங்கள் எப்படி வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுவும் வாஸ்தவமான கொஸ்டின் தான். ஓகே, அப்படி அந்த ரெண்டு மரத்தோட தேங்காயை வச்சு நமக்கு எவ்வளோ எண்ணெய் கிடச்சிது, அதில் நமக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிது அப்படின்றத உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த ரெண்டு மரத்தோட தேங்காயை அறுக்கிறதுக்கு மட்டும்தான் ஆள் யூஸ் பண்ணோம். ஒரு மரத்துக்கு வந்து 50 ரூபான்னு சொல்லி, ரெண்டு மரத்துக்கு 100 ரூபா சொல்லி தேங்காய் அறுக்கிறதுக்கு மட்டும் ஆள் விட்டுட்டோம். அடுத்ததாக இந்த தேங்காய் வெட்டுறது, காய வைக்கிறது, இது எல்லாமே வந்து நம்மளே தான் பண்ணிட்டோம். நம்மளேனா இது ஃபுல்லாக நான் ஒன்றியமாக செஞ்சேங்க. இது பெருமைக்காக சொல்லலை, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஆள் இந்த தேங்காயெல்லாம் வெட்டி காய வச்சு ஆட்டிட்டு வந்தால் எவ்வளோ செலவாகுது, அந்த ஆளுக்கு கூலி போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும், அப்போ நமக்கு லாபம் எவ்வளோ வரும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இது ஃபுல்லாக நான் ஒன்றியும் தான் வந்து செஞ்சேன். மொத்தமாக எவ்வளோ தேங்காய் இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? நான் வந்துட்டு எண்ணலை, அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 தேங்காய் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து உடைக்கிற டைம் வந்துருச்சு. நாங்கள் வந்து இப்படி தான் வந்து அப்படியே குறுக்கு வாக்கில் வந்து வெட்டிடுவோம். சில இடத்துலலாம் வந்துட்டு தேங்காயை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் உடச்சி காய வைப்பாங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும், ஏன்னா வந்துட்டு மூடி மூடியாக இருக்கும் போது நல்லா நமக்கு கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்க, அதை தான் வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வால்வாலாக இருக்கும், காஞ்சிச்சுனாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஆயிரும். ஆனால் இது வந்துட்டு ஒரே வேலையில் முடிஞ்சது. அது பார்த்திங்கன்னா நம்ம உரிச்சிட்டு அதுக்கப்புறம் உடச்சி இது பண்ணணும். ஸோ அது பண்ணுறவங்களுக்கு அது ஈஸி, இது பண்ணுறவங்களுக்கு இது ஈஸின்னு தான் சொல்லுவோம். இதுக்கு வந்து நல்ல ஷார்ப்பான கொடுவாக இருக்கணுங்க. ஷார்ப்புங்கிறத விட நல்ல வெயிட்டாக கொடுவாக இருக்கணுங்க. கொடுவா மீன்ஸ் அந்த அருவா சொல்லுவாங்களே, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, கத்தி, நாங்களாம் கொடுவா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கத்தி இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்ல வெயிட்டாக இருந்துச்சுன்னா தேங்காய் வந்து ஒரே போடில் வந்து நல்லா பிளந்துடும். எங்கள் கிட்டே வந்து அந்த கத்தி இல்லை, நம்மக்கிட்ட சின்ன கத்தி தான் இருக்குது, இளநி வெட்டுற மாதிரி அந்த மாதிரி கத்தி தான் இருக்குது. ஸோ வந்துட்டு வேறவங்கள்ட்ட இருந்து தான் வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது அடிக்கடியெலாம் நம்ம வேறவங்கிட்ட இருந்து வாங்க முடியாது, எப்போயாவது ஒரு நாள் வெட்டுறதுனால வந்துட்டு கேட்டோன்னா தருவாங்க. அதனால் என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி கொடுவை உங்கள் சைடில் வந்துட்டு எங்கேயாவது சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சொல்லுங்கள், நம்ம வந்து வாங்கிக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கொடுவை வந்து நமக்கு தேவைப்படுது, ஏன்னா எல்லா டைமும் போயிட்டு நம்ம வந்து ஓசு வாங்க முடியாது இல்லைங்களா. அதுக்காக உங்கள் சைடு எங்கேயாவது இந்த மாதிரி கொடுவை தயார் பண்ணுறாங்க, நல்ல கனமானது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறீங்க, ஆனால் என்னன்னு பண்ணுறீங்கன்னா வெறும் ஹாய் ஹாய் ஹாய்னு மட்டும்தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, விவசாயத்தை பற்றி டவுட்டு, அந்த மாதிரி டவுட் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் ஹாய்னு மட்டும் மெசேஜ் பண்ணாமல் உங்கள் டவுட்டையும் சேர்த்தே வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போனா தான் வந்துட்டு நான் அக்செப்ட் கொடுத்து உள்ளார போய் உங்களோட கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியும். எல்லோரும் ஹாய் ஹாய்னு அமிச்சா எல்லாருக்கும் திருப்பி நான் ஹாய் ஹாய்னு அமிச்சிட்ருக்க கொஞ்சம் டைம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் ஓரளவுக்கு எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன், ஒரு சில பேருக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாமல் போயிடும். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஷேர் பண்ணி விடுவாங்க வீடியோ வந்துட்டு நிறைய போஸ்ட்டு, அது நம்ம அக்ரி ரிலேட்டடாக ஷேர் பண்ணி விட்டால் ஓகே, வேறு ஏதாவது வந்துட்டு டிவோஷனல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நிறையா வந்துட்டு ஷேர் பண்ணி விடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே நல்லாயிருக்கும், ஏன்னா நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்ம வந்துட்டு ஃபேஸ்புக்லேயும் இருக்கோம், ஃபேஸ்புக்லேயும் அன்பு திருமகள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய வீடியோஸ் வந்துட்டு யூடியூப்பில் போடாத வீடியோஸ்லாம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கிலலாம் வந்து போட்டுட்ருக்கேன் ஷார்ட்ஸில்.
ஸோ நீங்கள் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்துட்டு எல்லாமே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். ஏன்னா சில வீடியோஸ்லாம் வந்துட்டு யூடியூப்பில் போட முடியாது, அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சால் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து வாய்ஸ் கொடுக்காமல் அப்படியே வந்துட்டு ஒரிஜினல் சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடணும் அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் வந்துட்டு உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணாமல் என்னால் இருக்க முடியல. ஸோ வந்துட்டு அது என்னமோ உங்கள் கூடயே பேசுகிற மாதிரி, நான் வந்துட்டு தனியாக உட்காந்து தான் இந்த வீடியோக்கு பேசிகிட்ருக்கேன். இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கூடயும் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு, உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் பேசுகிறது வந்து உங்கள் கூட பேசுகிற மாதிரி இருக்கா, அந்த ஃபீல் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நான் பேசாமல் போட்டேன்னா அந்த வீடியோ வந்துட்டு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத மாதிரி இருக்குது. அது உங்கள் கூட வந்து இன்ட்ராக்ட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது எனக்கு. அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி பேசி தான் போடுறேன். ஸோ வீடியோ வந்து மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. ஏன்னா லைக்கே போடாமல் நிறைய பேர் பார்க்குறாங்க. எதுக்கு ஒரு லைக்குனா வந்துட்டு இன்னும் நிறைய நம்ம பண்ணணும், ஓகே நம்ம பண்ணுறது வந்துட்டு நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வந்து தப்பாலாம் எதுவும் பண்ணல அப்படின்ற ஒரு நமக்கே தெரியும் நம்ம நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் உங்களோட ஒரு சப்போர்ட்னால நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே இவ்வளோ பேருக்கு வந்துட்டு இந்த வேலை மேலே வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்குது, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தாட் நமக்கெல்லாம் வரும். அதுக்காக தான் வந்துட்டு கேட்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, வீடியோ கூட ஒரு லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோக்கும் இது மாதிரி கேட்குறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு சொல்லுவாங்கள்ல, தானாக வரணும், தானாக லைக்ஸ் வரணும், தானாக கமெண்ட் பண்ணணும் அப்படிம்பாங்க. பிடிச்சிருந்தா அவங்களே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேணால் உண்மை தாங்க, இருந்தாலும் நீங்கள் மறந்துடுவீங்களோ என்னமோ அப்படின்றதுக்காக ஒரே ஒரு டைம் சொல்லி வைக்கிறது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே உங்கள் கூட பேசிக்கிட்டே ஜாலியாக வெட்டும் போது வந்துட்டு நமக்கு அந்த வெட்டினதோட கலப்பே தெரியாத மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த வெட்டி முடிச்சுட்டுங்க ஒரு வழியாக இந்த கத்தியை பாருங்களேன், உங்களுக்கு எப்படி தெரியும், நல்லா ஷார்ப்பாக அந்த வெட்டினோடையுமே நல்லா அந்த தண்ணிலேயே நல்லா கழுவிடுச்சிங்க கத்தி. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோவிலெல்லாம் ஆடு வெட்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் இந்த மாதிரி கத்தி தான் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா வெயிட்டாக இருந்துச்சுன்னா தான் ஒரே பொருளில் வந்துட்டு ரெண்டாக துண்டாக போயிடும். ஓகே ஓகே, அதெல்லாம் விட்டுட்டு அடுத்ததாக வந்துட்டு நம்ம தேங்காயெல்லாம் எடுத்து பரப்பி வச்சிடலாங்க. இந்த மாதிரி வெட்டின தேங்காயெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டு நம்ம வெயிலில் வந்துட்டு வெயில் படுற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா காலையிலேயே வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங்லாம் வந்துட்டு நல்லா காஞ்சிரும். காஞ்சிச்சின்னா நமக்கு சைடில் வந்துட்டு கொஞ்சம் கேப் கொடுக்கும், அதில் வந்து நம்ம நோண்டி எடுத்துடலாம். இந்த வேலையை தனியாக செய்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் வெட்டுறதுக்கு வந்து 100 தேங்காய் இருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தேங்காய் வெட்டுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட வந்து 40 ஆச்சுங்க. நான் விடாமல் வெட்டினேன், 40 வந்து வெட்டிட்டேன். அதுக்கப்புறம் அதை காய வைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. ஏன்னா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து புட்டு அதில் வேறு சின்ன சின்ன துகள்கள் வேறு இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு அந்த சாக்குலேயே கொட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தூக்கி போட்டு அதில் நல்லா வெயில் முகம் பாடுற மாதிரி விரிச்சு வச்சு விட்டாங்க. ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் வந்துட்டு எனக்கு ஆசை நிறைய இருக்குது, நிறைய பண்ணணும்னு சொல்லி. அதுக்கு எல்லாமே உங்களோட சப்போர்ட் தேவை. உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்துட்டு நம்ம கிராம சைடு கிடைக்கும் அப்படின்னா நான் வந்துட்டு ஃபார்மர்ஸ்டேருந்து டைரெக்டாக வாங்கி உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறேன். என்ன கொரியர் சார்ஜ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வருங்க. இப்போ நம்ம நேரடியாக போய் வாங்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜ் இருக்காது. ஆனால் நம்ம பஸ்ஸில் தான் போவோம், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் விடுங்க. ஆனால் வந்துட்டு இது வீடு தேடி வருது அப்போன்னு பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மினிமமே பார்த்திங்கன்னா ஒரு 1 kgக்குள்ளே நம்ம சென்ட் பண்ணணுனாவே வந்துட்டு 50 கேட்குறாங்க. அதுவும் ப்ரொஃபஷ்னல் கொரியரில் 60, எஸ்டி கொரியரில் 50 கேட்குறாங்க. அப்போ வந்து நமக்கு 1 kgக்கு மேலே வெயிட்டு போக போக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரேட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். இருந்தாலும் நம்ம வீடு தேடி வந்துடுது இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு கேட்குறது என்னன்னா விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு அந்த பொருளோட விலையை சொல்லிடுறோம், அதுக்கப்புறமா வந்துட்டு கொரியர் சார்ஜ் இவ்வளோ ஆகுங்க அப்படின்னு சொன்னோம்னா இவ்வளோவா, இவ்வளோ காஸ்ட் அதிகங்கிறாங்க. இல்லைன்னா நம்ம கொரியர் காசையும் வந்துட்டு நம்ம பொருளோட விலையிலேயே சேர்த்து எக்ஸ்ட்ரா சேர்த்து ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு சொன்னனாலும் வந்து காசு அதிகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லலாம் கொரியர் கிடையாதுங்க. எங்கள் ஊர்லேருந்து 2 km போயிட்டு தான் வந்து கொரியர் போட்டு வரணும். அதுக்கும் நாங்கள் பெட்ரோல் செலவு பண்ணி 2 km போய் போட்டுட்டு திரும்பி வரோம். ஆனால் அதெல்லாம் வந்துட்டு மக்கள் பார்க்க மாட்டாங்க, காசு அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதே நம்ம ஊர்லேயே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குன்னா பிரச்சனை இல்லைங்க.
இப்போ 2 கிலோமீட்டர் நாங்களாம் அவுட் சைடில் இருக்கோம், அதனால் போயிட்டு தான் அங்கே தான் போய் போட்டாகணும் அப்படிங்கும் போது அதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. புரியறவங்களுக்கு புரியுது, சில பேர் வந்துட்டு பொருள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளோ நாளும் கொடுத்து வாங்குறவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்துட்டு காசு அதிகம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் காசு அதிகம் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. இதுக்கு நம்ம ஊரில் வந்துட்டு காசு கம்மியாக கிடைக்குது அதே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாம் அவங்க நினைக்கிறது தப்பு இல்லை, கொரியர் தாங்க, கொரியருக்கு போய் கொடுக்கறது அதுலேயே எவ்வளோ காஸ்ட் ஆகுது. இதே நம்ம லோக்கல்லையே கொடுக்கறதுனா வந்துட்டு கம்மி தான், தூரமாக போகும்போது நமக்கு வந்து காஸ்ட் ஆகுது இல்லை, அது அதையும் சேர்த்து சொல்லும் போது தான் உங்களுக்கு வந்து காசு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. புரிஞ்சிக்கிட்டால் ஓகேங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன், நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு நடுவில் வந்து அணில் காக்கா இதெல்லாம் வந்துட்டு நம்ம தேங்காயை வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அட்டையை போட்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி சரி சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக பாருங்கள் அந்த இடமே வந்து நல்லா நிழல் வந்துருச்சு. பொழுது மறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மறையவும் நிழல் வந்துருச்சு. அப்புறம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து நோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் நல்லவே வர ஆரம்பிச்சிரும், நல்ல வெயிலில் காஞ்சிச்சுன்னா ஈவினிங்கே நல்லா பேந்துட்டு வந்துடுங்க. இதை வந்து இந்த இது இருக்கு இல்லைங்களா, திருப்புளியை வச்சு நோண்டி எடுத்துடலாம். இதே அந்த கொட்டாங்குச்சியிலலாம் வச்சோம்னா இன்னும் நல்லா இருக்குங்க, நல்லா பார்க்குறது குண்டு குண்டாக இருக்கும், நல்லா உருளை உருளையாக இருக்கும். ஸோ ஓகே, இருக்கிறத வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்குவோம். சில இடத்துல வந்து இப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அப்படியே வந்துட்டு நல்லா செக்க ஆட்டி கொடுத்துருவாங்க இப்படி குண்டு குண்டாக. சில இடத்துல வந்துட்டு சின்ன சின்னதாக வந்து உடச்சி எடுத்துகிட்டு போகணும், அதுக்கு என்ன பண்ணுவாங்க அரிஞ்சு போட்டுருவாங்க. இந்த இப்படி நோண்டி எடுக்கிறாங்கல்ல, இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து சின்ன சின்ன சின்னதாக வந்து அரிஞ்சு போட்டு அதுக்கப்புறம் காயப்பாங்க. அப்படி அரிஞ்சு போட்டாலும் சீக்கிரமாகவும் காஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கோசரமும் ஒரு சில இடத்துல வந்து அரிஞ்சு போடுவாங்க. அதுமாதிரி தேங்காயை வந்து நல்லா மரத்துலேயே பழுக்க விட்டு ஒன்று ஒன்றும் விழுவுது பார்த்திங்களா, நம்ம அறுக்காமல் தானாகவே விழுது பார்த்திங்களா, அந்த காயெல்லாம் சீக்கிரமாக காஞ்சிரும். ஏன்னா அது உள்ளறையே நிறைய தண்ணியெல்லாம் இழுத்துரும், இழுத்ததுனால காயறது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக காஞ்சிரும். ஓகே, ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் நேரம் என்னோடய வேலையை பாருங்கள். ஒரு ஆளாக செய்யணும் அப்படின்னா இந்த வேலையை வந்து எவ்வளோ நேரம் செய்கிறோம். இதுக்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இதை ஃபாஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன் வீடியோவை, அதுக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் செய்கிற மாதிரி இருக்கும். இன்னும் வந்துட்டு ஸ்லோவாக வச்சோன்னா வீடியோவை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க, ஏன்னா இது அவ்வளோ நேரம் போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட இந்த ஸ்டேஜ் வேலையை கொஞ்சம் நேரம் அப்படியே பாருங்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு தனி ஃபீலிங்காக தாங்க இருக்கும், ஏன்னா வந்துட்டு வீட்டுக்கிட்டே செய்கிற வேலை தானே, வீட்டுக்கிட்டே வெட்டி போடணும், காய வைக்கணும், அதுக்கப்புறம் பொழுதுனைக்கும் அந்த தேங்காயை பார்த்துக்கணும், காக்கா நாகி இதுலாம் காப்பாற்றணும், அதுக்கப்புறம் பொழுது இறங்கிட்டால் இதெல்லாம் வந்துட்டு நோண்டி எடுக்கணும், அப்புறம் அந்த மட்டையெல்லாம் அள்ளி போடணும். இந்த மட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அடுப்புக்கு வச்சுக்குவோம், இல்லைனா நிறைய இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹோட்டல் கடையிலலாம் கேட்பாங்க, ஸோ அங்கெல்லாம் வந்து கொடுத்துருவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேங்க, இதுக்கப்புறம் யாராவது தேங்காய் எண்ணெய் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த 2 மரத்தை வச்சு நீ எங்கேம்மா தேங்காய் எண்ணெய் எல்லாேருக்கும் கொடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, நம்ம கொண்டு தெரிஞ்ச ஏரியா எல்லோரும் வந்துட்டு நிறைய பேர் வந்து தேங்காய் பருப்பு வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்கிட்டு வந்து அதை எண்ணெயாக ஆட்டி அதை வந்துட்டு நல்லா உங்ககிட்ட வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். வேணும் அப்படின்னா வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு எப்படியாச்சும் முட்டி மோதி வாங்கி உங்களுக்கு வந்துட்டு டெலிவரி பண்ணிடுறேன். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுறதோட இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஏன்னா அதுதான் வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு நமக்கு பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும். இன்ஸ்டாகிராம் மெசேஜ் ஆர் ஃபேஸ்புக் மெசேஜ் எதெல்லாம் வேணால் வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஏன்னா இதில் வந்துட்டு காமனாக எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணும், உங்கள் அட்ரஸ் இது எல்லாமே சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் தாராளமாக சென்ட் பண்ணலாங்க. கொஞ்ச நேரம் அப்புறம் நம்ம டியூஷன் பிள்ளைங்களாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஈவினிங்காகவும். சரி சீக்கிரமாக நோண்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்துட்டு தம்பி வந்துட்டு எடுத்து போட்டான் எல்லாமே பக்கத்தில், சரி நோண்டுங்கக்கா சீக்கிரம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் எல்லாத்தையும் நோண்டி முடிச்சுட்டு எல்லாம் மட்டையெல்லாம் அள்ளி போட்டாச்சுங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நல்லா படத்தை விரித்து போட்டு நல்லா காய வச்சாச்சு. காய வைக்கும் போது ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து நேராக நிமித்தி வைக்கணுங்க, கம்முந்திருந்தால் வந்து காயாது. இதே மாதிரி ஒரு 4 நாள் வந்து காய வச்சோங்க, பாருங்கள் நல்லா வந்துட்டு சுருண்டுருச்சு பார்த்திங்களா, நம்ம நீளமாக வந்து வெட்டியிருந்ததுனால இந்த அளவுக்கு சுருண்டுச்சு. நல்லா காஞ்ச ஒன்று எடுத்து உடைச்சோம்னா டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிட்டு உடையணும், வத வதன்னு இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் எடுத்து இப்படி உடைச்சோன்னா நல்லா டப்புன்னு உடஞ்சின்னா நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம், அப்படின்னா தான் வந்துட்டு எண்ணெய் நல்லா வரும். அதே மாதிரி ரொம்பவும் காய வைக்கக்கூடாது, ரொம்ப காய வச்சா எண்ணெய் வந்துட்டு அதிலே வர ஆரம்பிச்சிடும். இதுலேயே பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அப்படியே உடைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசின்னு தெரியுது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுமாதிரி நல்ல வெயிலில் போட்டுட்டு உடனே எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லா எண்ணெய் வருங்க. இல்லை நீங்கள் வெயிலில் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ஆட்டினீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் வரும். நல்லா சூட்டோடு எடுத்துகிட்டு போனோன்னா தான் நல்லா எண்ணெய் வருங்க.
நான் அப்புறம் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் எடுத்துகிட்டு போகிற மிஷினில் வந்துட்டு கொப்பரை தேங்காய் உடைக்க மாட்டாங்க, அதனால் இந்த மாதிரி கையிலே என்ன பண்ணிட்டோம், அரிஞ்சியும் போடலங்க. இந்த மாதிரி கையிலே சின்ன சின்னதாக வந்து புட்டு விட்டுட்டு சாக்கில் எடுத்துகிட்டு பாத்திரம் எடுத்துகிட்டு நானும் கிளம்பிட்டேங்க. எண்ணெய் ஆட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாள் தொடர்ந்து காய வச்சோங்க. நல்ல வெயிலடிச்சதுன்னா நாலு நாள் போதும், இல்லை விட்டு விட்டு மூடமாக இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராவே ஒரு வாரம் வந்து காய வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு எண்ணெய் வந்து ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு போய் நல்லா வந்துட்டு அரைச்சி எண்ணெய் வந்து சூப்பராக பிழிஞ்சு வந்துச்சு. அது கூட கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கினேன், ஒரு 10 இலக்கம் ஏதோ இருந்துச்சு, அதையும் அப்படியே இதுக்குள்ளே போட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நல்ல வாசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இலக்காயும் போட்டு, நாங்கள் தான் வந்துட்டு போனோன்னா ஆப்ரேட்டருங்க, அங்கே போனாவே நம்ம தான் ஆப்ரேட்டர்னு வச்சுக்கோங்களே. எனக்கு எல்லாம் ஓரளவுக்கு போயிட்டே இருக்கிறதுனால தெரியும். அப்புறம் நானே வந்துட்டு தள்ளி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டேன், எண்ணெய் வந்து இந்த பக்கம் வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த அரைக்கிற வேலையை வந்து முடிச்சுட்டு எண்ணெயை வந்து அழகாக டின் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டேங்க. அந்த எண்ணெய் பிடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையே பிடிக்கணுங்க, ஏன்னா கீழே தட்டு விட்டுச்சு, அவ்வளோதான் சோழி முடிஞ்சுது. அப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா வெயிலில் வச்சிட்டோங்க. கொஞ்சம் குழம்பு மாட்டம் இருக்கும் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா அதுக்குள்ளே அந்த புண்ணாக்கு இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். இதே நீங்கள் வந்துட்டு மரச்செக்கில் ஆட்டினோம் அப்படின்னா நமக்கு அந்த எண்ணெய் மட்டும் தனியாக வரும், இந்த மாதிரி புண்ணாக்கு மிக்ஸ் ஆகி வராது, புண்ணாக்கு தனியாக நகர்ந்துடும். ஆனால் இதில் வந்துட்டு கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், இருந்தாலும் தெளிய வச்சா சூப்பராக வந்துடுங்க. புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா சூட்டோட சூட்டாக நல்லா வந்து சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்கணும். புண்ணாக்கு வந்து இந்த டைம் வாங்கிட்டு வந்துட்டேன் மாட்டுக்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. புண்ணாக்கு கொடுத்துட்டா வந்து காசு கேட்க மாட்டாங்க. புண்ணாக்கு நம்ம வாங்கிட்டு வந்தோன்னா 1 லிட்டருக்கு வந்து 10 ரூபாய் ஆட்டுறதுக்கு, நான் புண்ணாக்கு எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சொல்ல மறந்துட்டேன், இது ஃபுல்லாத்தையும் வந்து எத்தனை கிலோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 11 கிலோக்கிட்ட வந்துச்சு. 11 கிலோவுக்கு இவ்வளோ தான் வந்துட்டு எண்ணெய் நமக்கு வந்திருக்கு. இதை நல்லா காய வச்சு வடிகட்டி பார்க்கலாம் எவ்வளோ லிட்டர் எண்ணெய் வருது அப்படின்னு சொல்லி. நல்ல வெயிலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2-3 நாள் வந்து காய வச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து வடிகட்டி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது மொத்தமாக நான் எவ்வளோ நாள் வேலை செஞ்சேங்கிறத உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அந்த டைம் வந்துருச்சு வடிகட்டுற டைமு. எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு வந்துட்டு வடிகட்டிட்டு பார்த்தா அடியில் அவ்வளோ கசுடு இருந்துச்சிங்க. அது ஒன்றும் பண்ணாது, நம்ம வடிகட்டிட்டு அதை தனியாக வச்சிடலாம், அதை வந்துட்டு நமக்கு மாட்டுக்கு போட்டுக்கலாம், இல்லை ஏதாவது செடிங்களுக்கு இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்களேன், ஊற்றும் போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்ல எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே வாசமும் சூப்பராக வந்துச்சிங்க வெயிலில் இருக்கும் போது. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சின்ன கேன் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், அது எதுக்குன்னு பார்க்குறீங்களா சொல்கிறேங்க. நம்ம எந்த எண்ணெயாக இருந்தாலும் நல்ல வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், உங்கள் எண்ணெய் நல்லா தெளிவாக இருக்கும். பாருங்கள் அந்த பாத்திரத்தில் எவ்வளோ அடி கசடு இருக்குது, இந்த பாத்திரத்தில் எண்ணெய் எப்படி ப்யூராக அப்படியே நுர பொங்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. எல்லோ கலரில் சுத்தமான தேங்காய் இருந்தாங்க. எதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன டின்னில் வந்து ஊற்றிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எண்ணெய் வந்து இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் வச்சா சூப்பராக இருக்கும். ஆனால் நான் ஏன் இந்த மாதிரி சின்ன டின்ல ஊற்றிட்டுருக்கேன்னு பார்த்தீங்களா, நான் முன்னாடி வீடியோவில் வந்து சிறு தொழில் ஆரம்பிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்துட்டு சேல் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போதே ஒருத்தவங்க வந்துட்டு நமக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. 5 லிட்டர் வந்து நமக்கு எண்ணெய் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். 5 லிட்டர் கேன் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஒரு 50 ரூபீஸு கேன் வாங்கிட்டு வந்து நம்மக்கிட்டே லிட்டர் இருக்குது, அளந்து சூப்பராக வந்துட்டு புனல் வச்சு ஊற்றியாச்சிங்க. 5 லிட்டரு 5 லிட்டர் ஆயில் ஃபஸ்ட்டு ஆர்டர் திருச்சிக்கு வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். திருச்சி கஸ்டமர் ஆக்சுவலாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்க, அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி நமக்கு வந்துட்டு ஜிபே எல்லாமே வந்து முன்கூட்டி போட்டு விட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த 5 லிட்டர் எண்ணெயை வந்து நம்ம கொரியர்லாம் இந்த டைம் பண்ண போகிறது இல்லைங்க. அவங்க திருச்சினால என்ன பண்ணிட்டோம், சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு துறையூர் வரைக்கும் வாங்க, நான் துறையூரில் வந்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ண மாதிரியும் இருந்துச்சு, அவங்களுக்கு வந்துட்டு நம்ம கையால் எண்ணெயை வந்து சேஃபாக கொடுத்த மாதிரியும் இருந்துச்சு. கொரியர் போட்டுட்டு பயந்துட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி நேரடியாக இருக்க பக்கத்தில் இருக்கிறதுனால நம்மளோட சப்ஸ்கிரைபரும் மீட் பண்ணியாச்சு, அவங்களுக்கு எண்ணெயும் சூப்பராக கொடுத்தாச்சிங்க. 5 லிட்டர் ஆயில் வந்துட்டு எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னா லிட்டர் வந்து
250க்கு வந்து கொடுத்தாங்க. ஒரு லிட்டர் 250 ரூபாய்க்கு கொடுத்தேன். கொரியர் சார்ஜ்லாம் எதுவும் கிடையாது, அதான் நம்மளை வந்து நேரடியாக போய் கொடுத்தாச்சு. இதுதான் வந்துட்டு நான் தயாரித்த சுத்தமான தேங்காய் எண்ணெய். மொத்தமாக எவ்வளோ 11 கிலோவுக்கு வந்து எவ்வளோ எண்ணெய் வந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 லிட்டர் வந்து எண்ணெய் வந்துச்சிங்க. அங்கே வந்து கேனில் ஒரு 6.5 லிட்ரு கேனில் வந்து ஒரு 5 லிட்ரு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 1 லிட்டர் ஃபுல்லாக வந்தது, அப்புறம் ஒரு 6.5 லிட்டர் வந்துச்சு. மொத்தம் வந்து 6.5 லிட்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்னொருத்தவங்க வந்து 1 லிட்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 5 லிட்டர் கேனு, அப்புறம் வந்து 1 லிட்டர் கேனு 1 லிட்டர் பாட்டிலில் வந்து பிடிச்சாச்சு. அப்புறம் வந்து ஒரு 1.5 லிட்டர் இருந்தது, சரி அதையும் வந்து பாட்டிலில் ஊற்றி வச்சாச்சு. இப்போது இந்த 5 லிட்டர் கேனும் சேல்ஸ் ஆகிடுச்சு, 1 லிட்டர் பாட்டிலும் சேல்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஒரு பாட்டில் மட்டும் மீதி இருக்குங்க, ரிமைனிங் இந்த 1.5 லிட்டர் பாட்டில் மட்டும் இருக்குதுங்க. இந்த மாதிரி பாட்டிலெலாம் வந்து எண்ணெய் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஈஸி தாங்க, கொரியருக்கு நல்லா பேக் பண்ணி அனுப்பிடலாம். இந்த 1.5 லிட்டர் பாட்டில் எண்ணெய் மட்டும் இருக்குது, வேணுங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எண்ணெய் வந்து இந்த மாதிரி பியூராக வேணும் அப்படின்னாலும் நமக்கு வந்துட்டு தெரியப்படுத்துங்க, நம்ம வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, மொத்தமாக இதுக்கு செலவாச்சின்னு பார்த்தீங்கன்னா அறுக்கிறதுக்கு 100 ரூபாய், நம்ம வந்து வெட்டினது அதை காய வச்சது நம்ம போய் அரைச்சிட்டு வந்தது இதெல்லாம் ஒரு ஆள் கூலி போடுங்க 500 ரூபான்னு போடுங்க, அதுக்கு ஒரு 600 ரூபா, அரைக்கிறதுக்கு ஒரு 100 ரூபா, 700 ரூபா, டின்னு ஒரு 50 ரூபா, 750 ரூபா, கொண்டு போய் கொடுத்த சார்ஜ் ஒரு 50 ரூபா, 800 ரூபா, 800 ரூபா போக மீதி வந்து 6 லிட்டருக்கும் எவ்வளோ கிடச்சிருக்கோம், ஒரு 1600 ரூபா கிடச்சிருக்கோங்களா. அப்போ 8×8=16, அப்போ 800 ரூபா போகும், மீதி ஒரு 800 ரூபா வந்து நமக்கு லாபம் கிடச்சிருக்குங்க. முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க, தேங்காய் ஒரு தேங்காய் 10 ரூபான்னு வச்சுக்கிட்டால் கூட 100 தேங்காய்னா 1000 ரூபா ஆச்சுங்க. அப்போ 1000 ரூபா செலவு 800 ரூபா அப்படின்னு பார்த்தோன்னா எங்கே இருக்குது நமக்கு லாபம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பொருளையும் போட்டு உழைப்பையும் போட்டு லாபமே இல்லாத விற்கிற விவசாயிங்க அதை ஈஸியாக கைமாற்றிட்டு போகிற இடைத்தரகர்கள்ங்க, நீங்களே கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. நன்றி மக்களே, நன்றி நன்றி.